ஒரு கேள்வி அந்த பசங்க சொல்லிட்டு லக்னப்படி பேரை அமைப்பது சரியான சொல்லி ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு. அதனால அந்த கேள்விக்கான பதில் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு அஞ்சு வந்து ராசியா இருந்தது சந்திரன் என்ற நட்சத்திரம் சரிங்களா. ஒன்னு அஞ்சு ஒன்பது, இப்போ ஒருத்தர் பேர் அமைக்கும் போது ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று இதுல பேர் அமைச்சிங்கன்னா நன்மை செய்யும். ஏன் நன்மை செய்யும் அப்படின்னா இப்போ மேஷ மேஷராசி அப்படிங்கிறது நெருப்பு, இது வந்து பார்த்தீங்கன்னா மண், இது காற்று, இது நீர், இது நெருப்பு திருப்பியும், இது மண், இது காற்று, இது நீர், நெருப்பு, மண், காற்று, நீர். எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த நீர் ராசி எல்லாம் ஒரு செட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா கரகம், விருச்சகம், மீனம். இந்த நெருப்பு வந்து நெருப்பு வழக்க தான் பார்க்கும், நெருப்பு நெருப்போடு சேரும் போது இன்னும் ஜுவாலியா இருக்கும், நெருப்பு காற்று சேரும் போது இன்னும் நல்லா சிறப்பா இருக்கும். அதே போல ஒன்னுக்கு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று பேர் நீங்க லக்னப்படி அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது அவங்களுடைய வாழ்க்கையில அடுத்தடுத்த விஷயங்களை முயற்சி செய்யும் போது வெற்றிகள் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. இது வந்து நெருப்புக்கு காற்று உதவி பண்ணும், காற்றுக்கு நெருப்பு உதவி பண்ணும், அதே மாதிரி மண்ணுக்கு நீர் உதவி பண்ணும், நீருக்கு மண் உதவி பண்ணும். அதான் மூணு ஒன்னு அஞ்சு ஒன்பது மூணு ஏழு பதினொன்று சொல்லி அந்த பேர் அமைக்கிறதுக்கு லக்னப்படி பேர் அமைக்கும் முறையில சொல்றாங்க. ஏன்னா பஞ்சபூத தத்துவம் அப்படிதான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. இந்த பஞ்சபூத தத்துவத்துல நீங்க அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது இது ஆன்மா, லக்னம்ங்கிறது ஆன்மா, ராசிங்கிறது மனம், உடல், சந்திரன் அப்படிங்கிறது. அப்போ உடலும் ஆன்மா மனம் இது எல்லாமே ஒன்னு சேரும் போது மட்டும்தான் உங்களுக்கு சக்சஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சக்சஸ் ஆனவங்க எல்லா காலத்துலையும் எடுத்து பாத்தீங்கன்னா இந்த லக்னம் ராசி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு சேர. இப்ப மனம் ஒரு விஷயத்த சொல்லுது, ஆன்மா ஆன்மா வேற ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கான, மனம் செய்யல, இப்ப உடல் நினைக்கிற ஒரு விஷயம் செய்யணும்னா மனசு அது செய்யல அப்படின்னா ஒன்று கொண்டு முரண்பாடா இருக்கும். அதுக்கப்புறம் தான் லக்னமும் ராசியும் சரிங்களா. இந்த லக்னப்படி நீங்க பேர் அமைக்கிறது அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். அதனால தயவுசெய்து பேர் அமைக்கும் போது லக்னப்படி கொஞ்சம் பார்த்து லக்னத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. இப்ப ஒரு குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றாங்கன்னா போன் பண்ணிட்டு இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கு இந்த நாலு எழுத்துக்கள பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துறாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க, அது அஞ்சுல வைக்கலாமா, ஒண்ணுல வைக்கலாமா, இல்ல ஆறுல வைக்கலாமான்னு சொல்லி இவங்களா இவங்களுக்கு தெரிஞ்ச நியூமராலஜி மெத்தட யூஸ் பண்றாங்க. யூஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு பேர் வச்சிடறாங்க. ஆனா அங்க அஞ்சு வேலை செய்யல, நாலு அஞ்சு ஒன்று வேலை செய்யல, ஆறு வேலை செய்யல. ஏன் இதெல்லாம் வேலை செய்யலன்னு கேட்டீங்கன்னா இந்த அமைப்பு அவங்க பார்க்கறதே இல்லை சரிங்களா. அதனால அது வந்து தவறுதலா போயிடுது. இங்க பாருங்க இந்த லக்னம் வந்து நம்ம பேச முடியாது, இப்ப வந்து ரிஷபம் போறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிஷபத்துல இருந்து இந்த இது பார்த்தீங்கன்னா நாலு பத்தாவது வரும், ஒன்று ரெண்டு மூணு நாலு ராசியிலிருந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது வரும், அப்படி வரக்கூடாது, அதுவும் தப்பா போயிடும். அதனால இந்த லக்னத்துக்கு எப்படி பேர் அமைக்கலாம்னு சொல்லி அதுக்கு பார்ட்னர்ஷிப் சமநிலையான நம்பரை வந்து நீங்க பார்த்து பேர் அமைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். அதனால லக்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க, முக்கியத்துவம் கொடுத்து அந்த குழந்தைக்கு பேர் அமைக்கிறத கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பேர் அமைங்க. ஏன்னா எல்லாரும் வந்து வர வர எல்லா இதுக்குமே அப்டேட் ஆகிட்டே இருக்கிறாங்க. அதனால ஜோதிடத்துல சில அப்டேட்கள் தேவைப்படுது. அதனால இந்த ராசிக்கு யார் பேர் அமைச்சாலும் லக்னத்துக்குன்னு கேட்டு அந்த ஜாதகத்தையோ அந்த ஜோதிடத்தையோ கேளுங்க. லக்னத்தை பாத்தீங்களா, லக்னத்துக்கு எத்தனாவது ஸ்தானமா வருது, அப்ப லக்னத்துக்கு எத்தனை ஸ்தானத்துல வரும்போது அந்த குழந்தைக்கு எப்படி வளர்ச்சி இருக்கும், அப்பெல்லாம் கேட்டு அந்த பேரை நீங்க வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்கும் சரிங்களா. லக்னத்துக்கு பேர் அமைக்கக்கூடிய முறைப்பட்ட இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க குவஸ்டின்ஸ் கேட்கலாம். ஜி யாரும் சாட் பண்றது கேட்கறதுக்காக சாட்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் லக்னப்படி பேர் அமைக்கிறதுல சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நம்ம வந்து பதில் சொல்லுவோம். ஓகே.